இன்னைக்கு முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கட்டு முருங்கைக்கீரை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் எடுத்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு, கடுகு, சீரகம், தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டுடலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுடலாம். வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கீரை சேர்த்திக்கலாம். கீரையை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. கீரை நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கீரை வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கீரை ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. நம்ம தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பூ போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்மளோட முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சத்தான சுவையான முருங்கைக்கீரை பொரியல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது அயன் கண்டென்ட் நிறையா இருக்கிறதுனால இதை அடிக்கடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. முடி கொட்டுற பிரச்சனையும் இது இந்த கீரை அடிக்கடி சேர்த்துக்கிறதுனால குறையும். இதை அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.